நெல்லை மாவட்டத்தில் பாளை மார்க்கெட் அருகில் ஐயா வைகுண்டரின் 189வது அவதார தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ராஜகோபால், காசி விஸ்வநாதன், மாரியப்பன், மணி, கணேசன், அருணாச்சலம், ஆஞ்சநேயர், நாராயணன், விஷ்ணு, பிரபு மற்றும் பலர் கலந்து கொண்டனர். காலையில் அன்னதர்மம் நடைபெற்றது. மேலும் சிறப்புகள் குறித்து ஐயாவின் பணியாளர்கள் அளித்த சிறப்பு பேட்டியினை காணலாம். இந்த உலகத்துல மகாவிஷ்ணு 10 விதமான அவதாரங்கள் எடுத்திருக்கதா நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுல 9 அவதாரத்துக்கு உண்டான வாதை தான் தெரியுமே தவிர அவருடைய சடமே இந்த பூமியில வந்து இருக்கா இல்லையா யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த 10வது அவதாரமான 3 மூர்த்திகள் 1 மூர்த்தியாக சிவன், விஷ்ணு, பிரம்மான்னு சொல்லக்கூடிய 3 மூர்த்திகளும் ஒரே மூர்த்தியாக அவதாரம் எடுத்தது தான் இந்த வைகுண்ட சாமியுடைய அவதாரம். சொல்லமாண்ட 1008 மாசி மாதம் 20ஆம் நாள் திருச்செந்தூர் கடலுக்குள்ளேருந்து ஐயா விஞ்சை பெற்று வந்தார். அந்த 1008க்கு முன்னாடி வரையிலையும் நம்மளை போல சாதாரண ஒரு மனிதனாக பிறந்து வாழ்ந்தார். மனிதனாய் வாழ்ந்த காலத்திலும் சரி, ஐயா தெய்வத்தன்மை அடைஞ்சதுக்கு பின்னாடியும் சரி, தர்மந்தான் அவருடைய வாழ்க்கை. எந்த விதமான நோய்பிணிகளாக இருந்தாலும் தண்ணீர் மண் மட்டும்தான் ஐயா கொடுத்து நோய்களை தீர்த்தார தவிர வேற மாந்திரிகம், மந்திரம், தந்திரம், மருந்து எதுவுமே கொடுக்கல. தீராத நோய்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய சக்தி அந்த மண்ணுக்கும் தண்ணிக்கும் இருக்கு அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு. அது போல கண்டதெல்லாம் கோயில்னு நீ கையெடுத்து அலைய வேண்டாம், உனக்குள்ள இறைவன் இருக்காங்கிறது உணர்ந்து பாருன்னு சொன்ன முதல்ல ஐயா நம்ம வைகுண்ட சாமி தான். அதனால்தான் வைகுண்ட சாமி கோயில் எந்த கோயிலுக்கு போனாலும் பள்ளியரத்துல கண்ணாடி இருக்கும். கண்ணாடியை பார்க்கும்போது யார் பார்க்குறாங்களோ அவங்களோட உரு அவங்களுக்கு தெரியும். அது எதுக்காகனா உனக்குள்ளே அந்த இறைவன் இருக்காங்கிறத நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கண்ணாடி தரிசனத்தை ஐயா கற்றுக்காரு. இதே மாதிரி மற்ற எல்லா கோயில்கள்லையும் கண்ணாடி இருக்கும், ஆனால் அர்த்த மண்டபத்துக்கு வெளியில் வாசலுக்கு மேலே வச்சுருப்பாங்க. கருவறைக்குள்ளே நடக்காத இந்த கண்ணாடியில் அவங்க பார்த்து தெரிசலாம். கூட்டம் இருக்கிற நேரங்களில் கண்ணாடியில் பார்த்து தெரிசனம் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் ஐயா வழிபாட்டில் அப்படி இல்லை, உனக்குள்ள இறைவன் இருக்கா அதை நம்பு, ஒன்ன நீ நம்பு, முதல்ல ஒன்ன நீ நம்புறேன்னு சொன்னால் நீ உயர்ந்த மனிதனாக வாழ முடியும். முடிஞ்ச வரைக்கும் தர்மமும் மாறும். நிறைய வழிமுறைகளை நமக்கு ஐயா சொல்லியிருக்காரு. பொய்யரோடு அன்பு பொருந்தீராதே, மெய்யரோடு அன்பு மேலி இரு என்பதனே, தன்னளவு வந்தாலும் சட்டம் அறவாது, நட்டம் காணாதே நாடாழ்வாய் என் மகன், தருமம் பெருந்து தாங்கியது என் மகன், நல்ல நினைவோர்க்கு நாள் எத்தனை ஆனாலும் கொல்லாது வாராமல் பூமியது வாழ்ந்திருப்பார்னு சொல்லியிருந்தாங்க. அது போல நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைச்சா நாம நல்லா இருப்போம். நமக்காக நாம வேண்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சின்ன உதாரணம் என்னன்னு கேட்டா, நம்ம வீட்டில் ஒரு சின்ன செடி வைக்கிறோம். அந்த செடியை வைக்கிறோன்னு சொன்னால் முறைப்படி அந்த செடிக்கு தண்ணி ஊற்றி அது சமயத்துக்கு தக்கப்படி அந்த உரமெல்லாம் போட்டு பராமரிச்சா தான் அந்த செடி வளர்ந்து நமக்கு பலன் கொடுக்கும். அதே மாதிரி நம்மளை படைச்ச இறைவனுக்கு எப்போ என்ன கொடுக்கணும்னு தெரியாது, நாம் போய் கேட்கவா செய்யணும். அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பாக கடவுள் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எப்போ கொடுக்கணுமோ அப்போ தான் கொடுப்பான். அதுக்காக கேட்ட உடனே தெரில சாமி இல்லைன்னா நினைக்க வேண்டாம். தெய்வம் இருக்கு. தெய்வம் எங்கே இருக்குது? கோயிலில் இல்லை, உனக்குள்ள இருக்கு. அதை முதல்ல உணர்ந்துடும். இது கூட்டு வழிபாடு தலைமை தவிர இது கோயில் இல்லை. இறைவனுடைய திருவருளால் நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோம். நம்மளுடைய பிரார்த்தனைக்கு நான் பலன் அந்த இறைவன் நமக்கு தந்துடுறான். அதுக்காக தான் கூட்டு வழிபாடு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கோயில் பள்ளி, இது பேர் பள்ளிக்கூடம் தான். இந்த மாதிரி நாட்டில் நிறைய இருக்குது. அப்படி பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் தோறும் போய் நம்ம பாடங்களை படித்தாலும் சீரான சிறப்பான ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தால் மட்டும்தான் அந்த பாடங்கள் சரியாக கற்றுக் கொடுத்துருக்காங்களா, இந்த பள்ளி பிள்ளைகள் அந்த பாடங்கள்லாம் ஒழுங்காக கற்றுருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சு பண்ண முடியும். அப்போ தலைமை ஆசிரியர் ஒருத்தர் இல்லைன்னு சொன்னால் எத்தனை வாத்தியார் எதை சொல்லி கொடுத்தாலும் சரி இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்றோம். அந்த காலத்தில் ஒரு பள்ளிக்கூடம் ஒரு சம்பவம் சொல்லுவாங்க, டே எல்லாம் புரிஞ்சுதா, எல்லாம் போயிட்டு வாழ் மட்டும்தான் மிச்சம் இருக்குன்னா எலி போன சொன்னாரு. தவிர அவர் சொல்லி கொடுத்த பாடத்தை கவனிக்கல. அதுபோல் இப்போ பிள்ளைகளுடைய மனமெல்லாம் அந்த குரங்கு மாதிரி அங்கேயும் ஆடிக்கிட்டு தான் இருக்க தவிர ஒரு நிலையாக இல்லை. அதனால தான் ஐயா சொன்னார், ஒரு புத்தியாக உள்ளெண்ணை கொண்டவருக்கு புது புத்தி இருந்து பூலோகம் அவருக்குன்னு ஐயா சொன்னார். ஆனால் மனசை மறு தெளிவாக நமக்குள்ள இறைவன் இருக்காங்கிறத நம்பணும். நாம் செய்யக்கூடிய தொழிலை தெய்வமாக மதிக்கணும். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, பொய்களவு இல்லாத அளவுக்கு எந்த தொழில் வேணாலும் செய்யலாம், தப்பே கிடையாது. இந்த தொழில் செய்கிறதுனால நம்மளை யாரும் தரம் தாழ்த்து பேச போகிறதில்லை. அப்படியே பேசினால அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை. இப்படி நிறைய வழிமுறைகளை காட்டி கொடுத்து உண்மையு கூட்டை இந்த பூமியில்
பொதிந்துமணி கோவில் கட்டி தென்மேனி சான்றோர் நித்தம் திருநாள் நடத்தி வரேன்னு சொல்லி நமக்கு வழிகாட்டி கொடுத்த ஐயா இந்த வைகுண்ட சுவாமி. அந்த மூலப்பதி தான் சுவாமி தோப்பு பதி. அந்த சாமி தோப்பு ஊர் தான் ஐயா பிறந்து வளர்ந்த ஊரல்ல. மனிதனா இருக்கும்போது மனிதனா இருந்து கடலுக்குள்ள போய் கடல்ல இருந்து மூன்று நாள் விஞ்சை சென்று மூன்றாம் நாள் கரையேறினதுக்கு அப்புறம் ஆறு வருஷம் தே சாமி தோப்புல ஐயா வடக்குமா இருந்திருக்கா. இந்த ஆறு வருஷ தவசம் தொடர்ச்சியா ஒரே மாதிரியா கிடையாது. முதல் ரெண்டு வருஷம் பூமிக்குள்ள ஆறுக்கு ஆறு சதுரம் குழிப்பு தோண்டி அந்த குழிக்குள்ள உட்காந்து தவசம் இருந்தார். ரெண்டாவது குழியை மூடி குழிக்கு மேல பத்மாசனம் போட்டு உட்காந்து ரெண்டு வருஷம் தவசம் இருந்தார். அந்த குழி மூடதுக்கு அப்புறம் மூணாவது தவசம் ஐயா கட்டில் போட்டு கட்டில உட்காந்து தவசம் இருந்தார். எதுக்காக ஐயா தவசம் இருந்தார்னா, நம்ம போன்ற ஏழை எளிய மக்கள் எல்லாம் மேல் சாதிக்காரங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க. இவன் இந்த தெருவில் வரக்கூடாது, இவன் செருப்பு போட்டு வரக்கூடாது, இவன் தோளில் துண்டு போட்டு வரக்கூடாது அப்படின்னு நிறைய கட்டுப்பாடு. அதுபோல் பெண்களுக்கு தாலி தங்கத்தில் போட்டால் அதுக்கு வரி கட்டணும். நாட்டில் ஒரு மனுஷன் தொழில் செய்தான்னா அந்த தொழிலுக்கு வரி கட்டணும். ஒரு மனுஷன் பிள்ளைய படிக்க வச்சுட்டான்னா அந்த பிள்ளைய படிக்க வச்சதுக்கு வரி கட்டணும். இப்படிதான் நிறைய கொடுமைகள் நடந்திருக்கு திருவிதாங்கூரில். இந்த கொடுமைகள்ல இருந்து நமக்கு விடுதலை வாங்கி தந்தது நம்ம ஐயா வைகுண்ட சுவாமி. அதே மாதிரி பெண்கள் தோல்ச்சியில போடக்கூடாதுனா அந்த தோல்ச்சியில போடணும்னு சொல்லி இன்னைக்கு ஐயா வழிபாடு தலங்கள்ல இந்த சுடிதாரங்கிட்ட போடுற பயிர் மேல சாடு இல்லாம கொண்டு வரக்கூடாது. இப்படி பல வழிமுறைகள் நமக்கு காட்டி கொடுத்த வழிபாடு இந்த ஐயா வழிபாடு. ஆகவே அப்பேற்பட்ட ஐயா 189வது வருஷம் இந்த ஆண்டு ஐயாவுடைய அவதார தினம். இந்த அவதார தினம் மனுஷனா பிறந்தது இல்லை, கடலுக்குள்ள இருந்து தெய்வமா வந்த நாள். மாசி 20 1008 ஐயா வெளியே வந்தார். அந்த கணக்குப்படி இப்போ 189வது வருஷம் ஆச்சு. இப்படி ஆண்டாண்டு தோறும் இந்த வழிபாடுகளை செய்யறதுக்கு உண்டான பாக்கியத்தை அடியனுக்கு தந்து உங்களையே நோடு சேர்த்து ஐயாவுடைய திருவடியில் உங்களுக்கு பாக்கியமும் கொடுத்து பாடுபட்ட பலனை கைமேல உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஐயா வராரு. நீங்க தேடும்போது அத்தனையும் கண்டடைந்து மனத்திடமாய் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாடுமே மகிழ்ச்சி கொடுத்து நலமோடு நீங்கள் வாழ நல்லருள் நாராயணம் புரிய வேண்டும் என்று சொல்லி ஐயா திருவடி பணிக்கு நன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.